ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஜா போர்ட். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், பட் ரொம்ப பழைய டாபிக். இதில் யூடியூப்பில், நெட்டில் எங்கே தெரிஞ்சிங்கனாலும் ஏகப்பட்ட வீடியோஸ் கிடைக்கும், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இந்த ஓஜா போர்ட் அப்படின்ற கான்செப்டில். பட் அதை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓஜா போர்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹாஸ்ப்ரோ இங்க் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ட்ரேட்மார்க். ஸோ இந்த ஓஜா போர்டு அப்படின்ற கான்செப்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆனது என்னவோ 19th century தான். ஆனால் அது நல்லா டெவலப் ஆனது, எல்லா உலகம் ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்டது, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th century. ஸோ ஃபஸ்ட்டு 19th century எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் கெனட் அப்படின்றவர் கெனட் நாவல்ட்டி கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி டாக்கிங் போர்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. டாக்கிங் போர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் விளாட கொடுக்குற ஒரு பொருளாக தான் இந்த மாதிரி டாக்கிங் போர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த போர்ட்ஸில் வந்து ஆல்ஃபபெட்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போர்டு தான் இந்த ஓஜா அப்படின்ற ஒரு நேமை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஜா அப்படிங்கிற நேம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்ஷியன்ட் எகிப்தியன் நேம். அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓஜான்ற போர்டோட மீனிங் குட் லக் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓஜா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு டாக்கிங் போர்ட்ஸ் அப்படின்றதுனால ஓஜா போர்டு அப்படின்னு சொல்லி தான் இதை மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜா பாண்ட் அப்படின்ற ஒருத்தர் தான் இதை கமர்ஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது வந்து கிட்ட எப்போன்னு பார்த்தீங்கன்னா, July 1st, 1890 அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கமர்ஷியலாக. ஸோ இது வந்து 19th century ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆனது எப்போ பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா சாதாரணமாக சின்ன பசங்கள்லாம் விளையாடுற ஒரு விளையாட்டு பொருள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது எப்போ உங்களுக்கு டெவலப் ஆச்சு அப்படின்னா, 19th century ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டயத்தில் நம்ம யூஎஸ்லேருந்து இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டு பால் குரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இந்த போர்டை யூஸ் பண்ணி நான் ஸ்பிரிட்ஸ் கூடலாம் பேசுகிறேன், எனக்கு அவங்க கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்ட ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இந்த பேய் ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்கிற எக்ஸாஸ்டிஸ் நிறைய பேர் இதை வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் இந்த ஓஜா போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா ஃபெமிலியர் ஆச்சு. ஸோ இது ஃபெமிலியர் ஆயிடுச்சு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற பொருளாக இருந்தது. இப்போ வந்து பேயோடுறவங்க இவங்கெல்லாம் வந்து ஸ்பிரிட்ஸ் கூடலாம் பேசுறதுக்கு, ஆத்மாக்கள் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதோட செட்டப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட செட்டப் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ நார்மலாக இப்படிதான் இருக்கும். இதுதான் ஓஜா போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ஆல்ஃபபெட்ஸும், அதுக்கு கீழே 0 to 0 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் மூவ் பண்ணி அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஹார்டின் ஷேப்டு டிவைஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு கண்ணாடி ஹோல் இருக்கும். அந்த ஹோலை வச்சுட்டு இதில் வந்து அந்த போர்டில் மூவ் பண்ணுவாங்க, நம்மளோட விரலை வச்சு மூவ் பண்ணுவாங்க. அப்போது நாம் வந்து அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறோம் அப்படின்னா, அந்த க்வெஸ்சனுக்கு வந்து அவங்க எஸ் ஆர் நோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நம்பர்ஸோ இல்லை டெக்ஸ்டோலா வேர்ட்ஸாவோ ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்குள்ளே மூவ் ஆகி அது என்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த கேமோட பேசிக் கான்செப்ட். இதை வந்து ஒரு கேமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கேமாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது வந்து இப்படி ஸ்பிரிச்சுவலிசம் டிவைஸாக மாறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் குரான் அப்படின்ற ஒரு மனுஷராக இருக்கான். ஸோ சரி, ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன தான் ப்ராப்ளம் இருக்குது, என்ன தான் வந்து எஃபெக்ட் இருக்குது, இல்லை சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக்காக இதை பார்த்தீங்கன்னா இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தை பற்றி கண்டினியூஸாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம்டாக இதுதான் நடக்க போகுது, இதுதான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக அதை நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம எப்போ நம்மளோட மைண்ட் வந்து லூஸ் ஆகுதோ,
இது எப்படி நடக்கும் இல்லை என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எப்போ ஒரு செகண்ட் நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை எப்போ லைட்டாக லூஸ் பண்ணுறோமோ எப்போ லைட்டாக வீக் ஆகுதோ அப்போ நம்மளையே அறியாமல் அந்த விஷயத்த நம்மளே பண்ணுவோம். ஆனால் அது நமக்கும் தெரியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்றாங்க. அதாவது நம்மளே நம்மளை அறியாமல் ஒரு விஷயத்த பண்ணுவோம், ஆனால் அது வெளியிலேருந்து வேற யாரோ பண்ண மாதிரி நம்ம நம்புவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பேர் தான் இந்த இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்வாங்க. இதை இந்த கான்செப்டுக்குள்ளே எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த ஓஜா போர்டு அப்படின்றத விளாட்றாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து விளாட்றாங்க, நாலு பேரும் ஃபிங்கர்ஸ் அதில் வச்சுருப்பாங்க. அப்போ நாலு பேரோட தாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இப்போ நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேச போகிறோம், நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறோம், அவங்க வந்து ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் கிளியராக இருக்கும். ஆனால் இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தரோட மைண்ட் செட் கொஞ்சம் வீக்காக இந்த சென்ஸ் அவங்க வந்து ரொம்ப வீக்கானவங்க மைண்ட் செட்டில் அவங்க வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன் தான் அந்த நாலு பேருக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களோட மைண்ட் செட் வீக் ஆச்சு அப்படின்னா அதுதான் இந்த ஐடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க நாலு பேரும் ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், இதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இது எப்படி வரப்போகுது, எப்படி நமக்கு கிடைக்கும், எப்படி இது நடக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் லூஸாக திங்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த செகண்ட் தான் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே மூவ் பண்ணுவாங்க. ஆனால் இது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தானாக நடக்குது, அதனால தானாக நடக்குது அப்படின்னும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ ஸ்பிரிட் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து நிறைய டெவலப் பண்ணி எக்ஸசைஸ்லாம் வந்து நாங்கள் ஸ்பிரிட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், நாங்கள் ஸ்பிரிட் கிட்ட பேசுகிறோம், இதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி, இந்த இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 18th century ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரிசர்ச்சில் இருந்தப்போ அந்த ரிசர்ச்சுக்கு தேவைப்பட்டதுனால இப்படி ஒரு எஃபெக்ட் சயின்ஸில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது அவருக்கு அடுத்து வந்த நிறைய பேர் அதை டெவலப் பண்ணி இதை வந்து ஒரு தியரியாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்றத ஒரு தியரியாகவே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த எஃபெக்ட் தான் இங்கே கம்யூனிகேட் இதோட இது பண்ணியிருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இது எல்லாமே இருக்குது. இப்போ இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படிங்கிறது சயின்ஸில் சொல்கிறது, நாங்கள் ஸ்பிரிட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது எக்ஸாசஸ் பண்ணுறது இவங்கெல்லாம் சொல்கிறது. ஆக்சுவலாக இதை வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க விளையாடுற ஒரு விளையாட்டு பொருளாக தான், ஒரு டாக்கிங் போர்டு அப்படின்ற ஒரு டிவைஸாக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எக்ஸாசஸ்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக போய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு அதுதான் வேலை, அதுதான் பழப்பு அப்படின்ட்டு இருந்தாலுமே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி போய் சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. அப்போ அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதனால் அப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல என்ன எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நேஷனல் ஜியோகிராஃபி அப்படின்ற ஒரு சேனல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சேனல்லேருந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணாங்க. அதில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாசிஸ்ட்டை கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டும், அந்த இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற சயின்டிஸ்ட்டும் இருக்காங்க. இந்த 4-5 பேரை கூப்பிட்டு அவங்க கண்ணு முன்னாடி உட்காந்து இந்த கேமை விளையாட சொல்கிறாங்க, ஓஜா போர்டை விளையாட சொல்கிறாங்க. அப்போது இத்தனால அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையுமே பார்த்து இதாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து தெரிஞ்சே மூவ் பண்ணாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. ஆனால் இந்த டைம் வந்து இவங்க நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 5 பேரோட கண்ணையும் கட்டிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கேட்ட க்வெஸ்சனுக்கான அந்த ஆன்சராக இவங்க மூவ் பண்ண இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருந்துச்சு. எஸ்ன்றதுக்கு பதிலாக நோன்ற பிளேஸில் மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற இடத்த தவிர எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லாத ஒரு இடத்துக்கெல்லாம் மூவ் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணது எல்லா விஷயங்களுமே தப்பாக இருந்தது. ஸோ இதிலிருந்து தான் இந்த எக்ஸாசஸ்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பிரிட்ஸ் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணலை, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ சயின்டிஃபிக்காக இடியோமோட்டர் எஃபெக்ட் அப்படின்றதுல ப்ரூஃப் பண்ணது இவங்க வந்து ரியல் டைம் வேர்ல்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆப்வியஸாக எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஜா அப்படிங்கிறது ஒரு ஆன்ஷியன்ட் எகிப்தியன் வேர்டு, அதோட மீனிங் வந்து குட் லக். இது கண்டுபிடிச்சது சின்ன பசங்க
ஜஸ்ட் அவங்களோட ஃப்ரீ டைமில் விளையாடுறதுக்கு, அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நிறைய நமக்கு புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது சின்ன பசங்க கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அந்த காலத்தில் 18th century 19th century வந்து இந்த மாதிரி கேம்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு, அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கும் சரி அவங்க விளையாடி டைம் பாஸ் பண்ணிக்கிறதுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அதுக்கப்புறம் இவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க இந்த எக்ஸாசிஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு கொண்டு போய் அதை வந்து டோட்டலாக உலகத்தையே நம்ப வச்சு வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ ஓஜா போர்டு அப்படின்றத அப்படின்றதோட கான்செப்ட் இது தான். இதை ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது நியூ வீடியோஸ் வேணும், வேறு ஏதாவது டாபிக்ஸில் நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக், ட்விட்டரில் எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து பேஜும் இருக்குது, ப்ரொஃபைலும் இருக்குது. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், எதில் வேணாலும் டைப் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிலேட்டடாக எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நான் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.